ஹே வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் பாக்குறோம், ரொம்ப சந்தோஷம். நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க பாக்குறோம். ஏன்னா நீங்க நாளைக்கு கேப்பீங்க, அந்த விஷயம் பத்தி ஏன் சொல்லல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நியூஸ் பார்க்கும்போது, வயநாடு நியூஸ் ஆனாலும். இப்போ அந்த டாக்டர் நிலைமை, டாக்டர் இல்லை எந்த பொண்ணு நிலைமை அந்த மாதிரி ஆவறது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன சொல்றது, வேற கஷ்டமாவும் இருக்கு, அதே சமயத்துல கொஞ்சம் ரொம்ப பயமாவும் இருக்குது. என்ன பண்றது, சொல்றதுக்கு அவமானமா தான் இருக்கு, வேற வழி இல்லை, பயமா இருக்கு. ஸோ என்ன சொல்றது, நீங்க எல்லாம் ஜாகிரதையா இருங்க. இந்த பொண்ணு ஆணுன்னு இல்லை, எல்லாரும் மக்கள் எல்லாம் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் புது வீடியோக்கு போகலாம். இல்ல என்ன, இப்ப வந்து எம்டி அண்ட் சேனலோட ட்ரோல் ரியாக்ஷன் தான் பண்ண போறோம். போயிடலாம் வீடியோ போட்டேன். ரெடி தானே? ஷூட் ஆரம்பிச்சலாமா? பண்ணுங்க பண்ணுங்க, சும்மா யாராவது ஷூட் பண்ணுங்க. அந்த ஷூட் இல்லடா. ஏய் நீ யாருடா நீ? டேய் வணக்கம் சொல்லாமா. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நீ யாரானா இந்த தமிழா தமிழா இதோட ரியாக்ஷன் தான். இதுல ஒரு சில பேர் பேசுறது கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எங்க பாப்போம் ஃபிட்னஸை வலியுறுத்தக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கமும், இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம், அப்பா முடியல அப்படின்னு சொல்லி அதற்காக சோம்பல் படக்கூடிய கொஞ்சம் லேசியா இருக்கக்கூடிய கணவன்மார்களுமாக ரெண்டு பக்கம் இருக்கீங்க. ஐயா எதுவுமே பண்ணல, அடிச்சு அடிச்சு ஒத்துக்க சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணல. மாட்டல் கொடுத்து இங்க பேச போற, எங்கடா பேசுறது? கொடுமையா பாப்போம் சார். நான் 44 சைஸ் ரெக்கமெண்ட் பண்ணும் சார். அவங்க எனக்கு தெரியாம 42 தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா நீ அதுக்கு தான் ஃபிட் ஆகணும், நீ அதுக்காக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணு. அவர் வெயிட்ட குறைக்கணுங்கிறதுக்காக சைஸ் கம்மியா இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. என்கரேஜ்மெண்டா இருக்கா, படுத்ததாண்டா இதை போடணும் இதை போடணும்னு உழைப்பண்டா நானு. அதுக்கு நான் உடம்பு போய் ஒர்க் அவுட் பண்ணி நான் உடம்பு குறைச்சிருவேன் நான் இதுக்காகவே. அப்ப அந்த வெயிட்ட குறைக்கிற வரைக்கும் அந்த பத்தாத ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கணுமாடா. இப்ப கூட இந்த ஷோக்கு கூட அதுவே ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்காரு. அங்க வருங்க. போட்டுக்கிட்டு போகணும்னு முடிவெடுத்தேன். இந்த வீட்ல இந்த வீட் வந்துட்டீங்க அப்படினா gift பண்ற மாதிரி வந்து பண்ணி மோட்டிவேட் வந்து பண்ணுவாங்க. இல்ல மார்க் எடுத்தா சைக்கிள் வாங்கி தரேன் சொல்வாங்க அந்த மாதிரி. ஆமா ஆமா அந்த மாதிரி தான். PS5 கேட்கிறேன். அவங்க தான் இவர வந்து சின்ன புள்ள மாதிரி ட்ரீட் பண்றாங்களா? இவரும் சின்ன புள்ளையாவே இருக்காரு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? PS5 கேட்கிறேன். PS5 கேட்கிறீங்க. ஆனா PS5 கேட்ட பாரு என்னினவடா. பட்டு உள்ள வந்துச்சா? இல்ல இல்ல இல்ல. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டேய் என்னோட வைஃப் எனக்கு PS5 வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போதான் கஷ்டப்பட்டு வெயிட்ட குறைச்சிருக்கான், அதுக்குள்ள மறுபடியும் ஏத்த பாக்குறான் சார். மார்னிங்கே இட்லி தோசை நான் சாப்பிட்டே ரொம்ப மாசம் ஆயிடுச்சு சார். ஒரு சாதாரண இட்லி தோசைக்கு இப்படி ஏங்க வச்சிட்டீங்களா? இட்லி கிட்டத்தட்ட கோட் லைஃப்ல இருக்கிற பிருத்திவிராஜ் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அங்க கூட எதுவுமே இருக்காத அவன் சாப்பிட முடியாது. இவங்களுக்கு எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியல. எனக்்கு ஒரு ஆசை ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா ஒரு 4-6 packs இல்லனாலும் at least 4 packs நல்லா இருக்கணும். இப்ப நான் ஒரு பிக்சர் எங்களுக்கு அப்படிதான் சார். நாங்களே அப்படி இல்ல.
இல்ல இட்லி தோசை கண்ணு நாங்களுக்கு மட்டுமா பொரியல் இருக்கு எல்லாருக்கும் அதான் பிரச்சனை. அது யாரு ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணிருப்பாங்க இங்க அவங்கள வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அந்த அவங்க விடுதோ கிடைச்சதோ யார் ஊர்ல இருந்து அனுப்பி வச்சாங்களோ அப்படி சாப்பிட்டுருப்பாங்க. எங்களுக்கு யாராவது ஊர்லயே வந்து தோசை போட்டது ரொட்டி மாதிரி அந்த மாதிரி வருதுங்க. அது நேரம் ஆயிடுது கண்டே பண்ணி வைங்க நான் போட்டு அதாலே போஸ்ட் பண்றேன் நீங்க சோசியல் மீடியால லைக்ஸ் வாங்குறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்துட்டு பெருமையா காட்டிக்கிறதுக்கு அதுக்கு இவரை போட்டு வாட்டுவீங்க. ஸ்டே போட மாட்டேன் ஸ்டேட்டஸ் எதுமே நான் பாக்குறதே கிடையாது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் சர்க்கிள்ல நான் போஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் பார்த்து என் ஹஸ்பண்டை பிரைஸ் பண்ணனும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒருவேளை நீங்க வந்துட்டு கொஞ்சம் பெருமையா காட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை பண்ணலாம்ல. யூ கிவ் மேன் வை மீ புடிங் இல்லைன்னா ஒரே ஒரு வழி சொல்றேன் பாருங்க. 30 நாள் ஒரு போட்டோஷாப் கோர்ஸ் ஒன்று இருக்கு. 125 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்றான். அதை நீங்க போய் கத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கீங்க டோட்டல் ஆல்டர் பண்ணிடுவோம். உங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு 6-pack என்ன 8-pack கூட வைக்கலாம். போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன் அதை பண்ணிடுங்க. சத்தியமா இல்ல நம்புங்க நான் காமெடி எல்லாம் பண்ணவே இல்லை. நான் சைஸ் செஞ்சு காமெடியே பண்ணல. ஈஸியான வழி உங்களுக்கு பிரச்சனை இல்லை அவருக்கும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இப்ப பாடி ஷேம் இல்லையா அந்த பொண்ணு பண்றதா தானே. பெரிய பொண்ணுங்களுக்கு பண்ண மட்டும் பாடி ஷேம் ஆம்பளைக்கு பண்ணதுக்கு பாடி ஷேம் இல்ல. Why are you not accepting him the way he is? சொசைட்டில தன் ஹஸ்பண்ட் அப்படினு இன்ட்ரோ듀ஸ் பண்ணவோ உனக்கு ஸ்டேட்டஸ் பிரச்சனை வருதா என்ன வருது அதுக்கு வந்து அவருக்கு சரியா இருக்கணுமா கொஞ்சம் ஓவரால எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. இல்ல அவங்க பாருங்க அந்த அம்மா இந்த வீடியோல சொல்ற எஸ்பெஷலி அந்த கப்புள் சொல்றேன் ஒரு ஒரு அவங்க ஃபேமிலி இதே எப்படி ஒரு கோச்சிங் இல்லாம அவங்க பேசுறாங்க அதான் எனக்கு புரியல. இப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க என்னென்ன வரும் த்ரீ மந்த்ஸா கண்டினியூஸா அந்த ஒரு சாப்பிடறாரு இல்ல எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்றாருன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து பழகி. ஏங்க நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் நான் என்ன சொல்ல வரேன் சோசியல் மீடியால இருந்து ஒரு 21 days வெளியில வந்துருங்க. வெளியில வந்துட்டீங்கன்னா பழகிடும். அதுக்கப்புறம் டெய்லி அதை போய் போஸ்ட் போட்டு சொல்லும் போது அவரோட முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அவர் பார்க்கும்போது உண்மையா கரெக்டா தான்டா இருக்காரு. இதுக்கப்புறம் என்னடா பண்ண முடியும். ஒரு மனுஷன் பிஎம்ஐக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருந்தாலே போதும். அதுவே போதுமானதுதான். இப்ப சொல்ல வந்தேன்னு எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அந்த பொண்ணுக்கு என்ன கண்ணு தெரியலையா என்ன பாடி பத்தி அவ்வளவு கன்சர்ன் இதெல்லாம் அந்த பொண்ணுதான் வந்து ஏதாவது போய் பாக்கணும் ஏதாவது கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் ஏதாவது போகணும். இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்க கூடாது. அவங்கள பாக்குறாங்களா இவங்க பாக்குறாங்களா இந்த மாதிரி பண்ணிட்டு அவருக்கு ஏதாவது முடியாம போயிருச்சுன்னா ஆக்சுவலி ஹீ லுக்ஸ் ஃபிட் ஆக்சுவலி ஹெல்த்தியாவும் இருக்காங்க. பாத்தா ஹைட்டும் நல்லா பெர்ஃபெக்டா இருக்காங்க. என்ன உங்களுக்கு குறைச்சலா தெரியுது இது கொடுக்குறவங்க கொடுக்குறவங்களுக்கு அந்த வேலை தெரியல அதான் சத்தியம். இந்த மாதிரி ஆளுங்க அப்போ நிறைய ஃபேமிலி பாக்குறேன் இங்க கப்புல சில பேர் கூட்டா இருப்பாங்க முடி கம்மியா இருக்கும் அவரே கரெக்டா தான் இருக்காப்ல
அப்புறம் இதுக்கு இன்னும் ஒல்லியாக பார்க்குறீங்க, உட்காருங்க சார். ஆக்சுவலி ஒரு குட்டி தொப்பை இருக்குது சார் அவருக்கு. அது சாப்பிட்டோன்னு தெரியும் சார், லைட்டா வயிறு. அதே தொப்புன்றாங்க சார். சாப்பிட்டதும் கொஞ்சம் லைட்டா வயிறு வந்து கொஞ்சம் பொடப்பா தான் இருக்கும். அது வந்து இயற்கை தான், அதுக்காக சாப்பிடாமையா இருக்க முடியும். அது கூட இருக்க கூடாதா? ஐயோ இப்போ நம்ம தொப்பை இல்லைன்னா சாப்பிட்டாலும் தெரியக்கூடாது இல்லை சார், வயிறு இருக்கிறதே. நான் வயிறை தான் கட் பண்ணணும் சார். இன்னொன்று கூட நான் சொல்லுறேன், ஒரு மனுஷன் எவ்வளோ நொந்து மனவேதனையில் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு, வயிற்றே கட் பண்ணி எடுத்துருங்களேன் பேசாமல். இந்த வயிறு இருந்தாலும் பசிக்கும், இந்த வாய் இருந்தாலும் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. சிட்டு வந்து நைட்ல கோதுமை கஞ்சினு ஒன்னு காச்சுவாங்க. நீங்க நைட் என்ன சாப்பிடுங்க, கோதுமை கஞ்சி தானா? இல்ல சார், நான் கோதுமை கஞ்சி சாப்பிட மாட்டேன். நான் ரைஸ் இருந்தா ரைஸ் சாப்பிடுவேன், தோசை இருந்தா தோசை சாப்பிடுவேன். அவர் கொடுக்க மாட்டேன். இது எந்த வகையான நியாயம்? இவங்க ரொம்ப ஓவரா கோந்து ராகி சுகருக்கு சாப்பிட போய் இல்ல ராகி கஞ்சி. அந்த ஆளுக்கு பாவம், கண்ணுல ரெண்டு பிளாக் ஆகி இப்படி ரெண்டு நாளுக்குள்ளே வந்துடும். மண்ணின் உணவே கிடையாது, நம்ம மண்ல விளையிற சீதோஷ்ண நிலையில இருக்கிற உணவை தான் நம்ம சாப்பிடணும். அந்த கால பயிர்களை தான் நம்ம காலங்காலமா நீங்க என்ன சாப்பிட்டு வரீங்களோ. நம்ம சீசன்ஸ் இருக்கு இல்லையா, மழை காலம், வெயில் காலம், வசந்த காலம்னு இருக்கு. அந்த நேரங்கள்ல விளையிற பயிர்கள், உணவுகள், அரிசி, தானியத்தை தான் நம்ம சாப்பிட்டு வரணும். ஏன்னா நம்ம அந்த சீதோஷ்ணங்கிறத பிறந்து வளர்ந்துருக்கோம், அதை சாப்பிட்டாதான் நமக்கு ஒத்துக்கும். கோதுமைன்றது நம்ம உணவே கிடையாது, அதுவும் அது கஞ்சியா இல்ல. இவங்க வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா டாக்டர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா நீங்க பண்ணலாம். சும்மா ஒரு ஆளுக்கு நல்லா சாப்பிடுவாங்களாம், தோசை இட்லி இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க, ஆனா அவருக்கு மட்டும் கோதுமை கஞ்சியா? எனக்கு மட்டும் பாட்டு கூட வரும்ல, உங்களுக்கு தோசை இட்லியா ஆனா எனக்கு மட்டமான கோதுமை கஞ்சியா. வீட்டுல அவ்வளவு பேர் நல்லா சோறுதுன்னு நீ மட்டும் கோதுமை கஞ்சி குடினா எப்படி? கஷ்டம் இல்லையா? அது கஷ்டம் இல்ல சார், பிடிச்சிதான் சாப்பிடுவாங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. உங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்களும் ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்கா? ஏன் நீங்களும் கோதுமை கஞ்சி குடிக்கணும்? இல்ல எனக்கு பிடிக்காது சார். அவங்களுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஆனா டாமினேட்டிவா இருக்காங்க, எனக்கு புரியலையே. ஹலோ, என் ஹஸ்பண்ட் இது பாக்குறீங்கன்னா கப்பார் பாரு, எப்படி இருக்கோ. சி ஐ அம் சோ ஹம்பிள். எனக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு பிடிச்சதான் நான் திங்குவேன், ஆனா அவர் இதுதான் திங்கணும். இது எப்படி இது? இவருக்கு மட்டும் கொடுத்துட்டு வாங்க. இப்ப எல்லாரும் கோதுமை கஞ்சி குடிச்சா சேடா நாமளும் குடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலா இருக்கும். எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, எனக்கு மட்டும் கோதுமை கஞ்சினா வெறி வருது சார். அத நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஒரு மனுஷன் நார்மலா இருக்கிறத டயட்ல இருக்கும் போது பசிச்சுக்கிட்டே இருக்குமா, ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு ஒரு கொலகரி ஒண்ணு இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். இதுக்கு வேற வழியே இல்லையா தோழர்? இதற்கு வேறு வழியே இல்லை. அதெல்லாம் தாங்கிட்டு நம்ம டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி இந்த மாதிரி கொடுமையா நடந்தா நம்மளால ஏத்துக்கவே முடியாதுடா. அது வந்து இன்னும் டென்ஷனா தான் ஆகும்.
டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். நான் இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நான் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இவங்க கொடுக்குற ப்ரெஷரில் அந்த நைட் வாக்கிங் போக சொன்னாங்கன்னா அது ஒரு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டுருவோம். அது இப்படி போயிடும். பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு, பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். ஆமாம், நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் யோசிக்க தோணும். வாக்கிங் சொல்லிட்டு டீ கடைக்கு போகிறது, அங்கே ஒரு அஞ்சாறு போண்டா அமுக்கிறது, அப்புறம் பிரியாணி சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, இது சாப்பிட்றது, அப்படி போயிடும். இப்போ என் பையனுக்கு 6 வயசு சார், இவங்க சொன்ன மாதிரி சாப்பிடு. எனக்கு 40 வயசு ஆகுது. என் பையனுக்கு 3 தோசை தான், எனக்கு 3 தோசை தான். காலையில் அந்த குழம்பு கூட வைக்கிறது இல்லை, பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடி சாப்பிட்டு போங்க அப்படின்வாங்க. தோசை எக்ஸ்ட்ரா வேணும்னா ஏன் அவங்க கிட்ட கேக்குறீங்க? அந்த பையன் தட்டிலேருந்து எடுத்துக்கலாம்ல. இதுல இருந்து புரியுங்க. வெரி சாரி, உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கல சார். இவரு ஓவரா சாப்பிட்டுருவாரு சார். சுட்டு போட சுட்டு போட அப்புறம் தோசையோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டே போகும். 10 தோசை ரொம்ப ஓவரா. சட்னியும் குழம்பும் நல்லா இருந்துச்சுன்னா உடனே டபுளா சாப்பிடுவாரு. அப்படி இருந்தா இவங்களுக்கு பிடிக்க முடியாது. சோ நம்ம பொடியோட விட்டுட்டோம்னா தோசையோட அளவு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். சட்னி சாம்பார் நல்லா இருந்துச்சுன்னா தோசை எக்ஸ்ட்ரா போகுதாம். அதனால அதை கட் பண்ணு, பொடியை கூடு. நல்ல ஐடியாடா. நீங்க பொடியும் கட் பண்ணுங்க, தண்ணியை தொட்டு சாப்பிட்டோம் இன்னும் குறைஞ்சிரும். இந்த கோட் லைஃப்ல பண்ணுவாங்களே. அவங்க போட்டிருக்கிறது 5 பவுன்னு அந்த போட்டிருக்காங்கல்ல மாலை மாதிரி, அது வாங்குறதுக்கு பழைய நகை நல்ல நகை, அதுவும் நான் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த நகையெல்லாம் சேர்த்து 7.5 பவுன்னு கொடுத்துட்டு அந்த 5 பவுன் வாங்கியிருக்கிறாங்க மாடலுக்காக. 7.5 பவுனுக்கு 5 பவுனா? அவரோட மனவேதனையை கொட்டிக்கிறாரு. எனக்கு வந்து ஒட்டியானம் வாங்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாங்க. அதுக்கு உனக்கு வயசும் சொன்னேன் சார். இப்போ இப்படி ஒரு வார்த்தை சொன்னேங்கிற ஒரு காரணத்துக்குனால 82 கிலோ இருந்த இவங்க இன்னைக்கு 68 கிலோ ஆயிட்டாங்க. நீயாவே கிரேட்ரா, இந்த ஒட்டியானம் வாங்குறதுக்காக உடம்பே குறைச்சிருக்காங்க, பெரிய விஷயம்டா. இப்பவா நகை கடைக்கு அப்படிலாம் உன விட முடியாது சார். அது மட்டும் எங்கிட்ட இல்ல. அதுக்கு 20 கிலோ எடை குறைச்சிருக்கீங்களா? 14 கேஜி சார். கிட்டத்தட்ட 14 கிலோ குறைச்சிருக்காங்க. பெரிய விஷயங்க. நமக்கு வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்காது. ஒரு விஷயம் வேணும்னா ஆசை மட்டும் மட்டும் போதாது, அடம் பிடிக்க தெரியணும். நம்ம பிடிக்கிற அடத்துலதான் அது நமக்கு எவ்வளவு பிடிக்கணும்னு மத்தவங்களே தெரியும். நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஃபுளுசரா ஆகலாம். நீங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்கறத வீடியோ போடுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். Are you joking? இவங்க கிட்ட இன்னொரு 10 கிலோ குறைச்சிருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது நகை வாங்கி தரேன்னு சொன்னா கூட குறைச்சிடுவாங்க போல. 5 பவுனா? லேட்டா போனா 4 பவுன் தான். ஐயோ சார், ஒரு நகை வாங்கிட்டு ஒரு 15-20 நாள்ல மாடல் பிடிக்கிறேன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 15-20 நாளமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க? இல்லைங்க சார், மாத்து. அது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு பிடிச்சிதான் ஒரு நகை வாங்குறாங்க, அதையே வந்துட்டு 15 நாள்ல மாத்துறாங்க. அதெல்லாம் பழசாயிருக்கு. இல்லைங்க சார், மாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு போனோம், ஆனா அங்க மாத்தலைங்க சார். வந்துட வேண்டியதானே. இந்த நகைக்கடையை பொறுத்த வரைக்கும் பில்லை போட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு எடுத்துட்டு போனா கூட மாத்த மாட்டாங்க. நீங்க 15 நாள் கழிச்சு எடுத்துட்டு போனா எப்படி மாத்துவாங்க? இல்ல எனக்கு என்ன தெரிஞ்சுதான் அவங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது டிசைன் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கலைங்க சார். அது டிசைன் எவ்வளவு நட்டமாச்சு அதுல சார்? அதுல ஒரு 45,000 ரூபாய். 5-10 days சரி, புருஷன் வாங்கி கொடுத்தா ஓகே. ஒரு லாஜிக் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி போட்டு பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போட்டு. அது பரவாயில்லைங்க, அது மும்பை இது ரொம்ப டூ மச். ஏன்னா நகையில எல்லாம் அப்படி விளையாடக்கூடாது. என்ன பாரு, ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சம்,
அவங்களுக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. மத்தவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த மத்தவங்கள என்ன நினைக்கிறாங்கன்னு மலேசியால தெரியும் ரொம்ப தெஃப்ட் ரொம்ப ஜாஸ்தி அங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கப்புள் இந்த மாதிரிதான் ஃபுல்ல இந்த மாதிரி இப்படி ஃபுல்லா போட்டுட்டு போயிருந்தாங்க, திருடிட்டாங்க. எப்படி அங்க நேச்சுரலா அங்க வந்து சப்போஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி பைசா இல்லைன்னா கோல்டு அந்த மாதிரி கிடைக்கலன்னா அவங்க பாஸ்போர்ட் கூட திருடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவங்க ஆடம்பரம் எதுக்கு காணிக்கணும் அழுதுட்டே இருந்தாங்க. ஹஸ்பண்டோட பாஸ் நல்லா திட்டினாங்க, உனக்கு இந்த ஊரோட அந்த சிச்சுவேஷன் தெரியும், எதுக்கு எதுக்கு உனக்கு நம்ம ஊரு இந்த மாதிரி டேஞ்சர் இருக்குன்னா அந்த அதுக்காக அலர்ட்டா இருக்கணும்ல, அது திருப்பி அதையே எதுக்கு நம்ம அது உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்ம கத்துக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு இது. சரி, நகையோட போச்சு, வேற மாதிரி ஏதா இருந்துச்சுன்னா நகை எடுக்கிற திருடிட்டு போறவங்க நம்மள சும்மா எல்லாம் விட்டுட்டு போறது இல்லை, இப்ப அப்படி மாதிரி போச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுட்டு தான் போறானுங்க, செஞ்சு விட்டு தான் போறானுங்க. ஈவன் பெங்களூர்ல கூட நிறைய தெஃப்ட் நடக்குது, எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் நிறைய பேர் கேட்பாங்க, தாலி தாலி ஏன் போடுறது இல்ல, நீ தாலி ஏன் போடுறது இல்ல, ஊர்ல எல்லாம் கேட்டுருப்பாங்க. நான் தாலி போட்டா என் கழுத்து இருக்காது, இருக்கும்போது கூட ஊர்ல நாங்க டூருக்கு எங்கேயாவது அம்மா கூட்டிட்டு போவோம். மோஸ்ட்லி நாங்க போற டூர் எப்படின்னா கோயில் குளங்களுக்கு தான் போவோம். அப்பெல்லாம் அது என்ன ஒரு வாரம் அப்படியே ஃபுல் டிராவல் எல்லா கோயிலும். அப்படி போகும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து அப்பா இல்லை, அதனால நாங்க மூணு, நானு எங்க அம்மா என்ன கூட பிறந்தவங்க ரெண்டு பேரு, நாங்க எல்லாமே லேடிஸ். எங்க அம்மா எங்க மூணு பேரும் கூட்டிட்டு போவாங்க பொம்பளை பிள்ளைங்க. சோ நாங்க என்ன பண்ணுவோம், ஊரு கிளம்பும் போதே எங்க அம்மா சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் அவுத்து வச்சிடணும், ஆர்டிபிஷியல் கம்மல் ஒன்னே ஒன்னு எங்க காதுல போட்டுக்கணும், ஒண்ணுமே வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நாங்க அப்ப ஒரே ஒரு கம்மல், சின்ன இந்த கம்மம் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் கம்மல் ஒன்னு போட்டுக்கோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே நாங்க டிராவல்ல போட்டுக்க மாட்டோம். ஈவன் ஸ்கூல்ஸ்ல கூட கான்வென்ட்ஸ்ல எல்லாம் எதுக்கு சொல்றாங்க போடக்கூடாது, இட்ஸ் நாட் அலவுட். ஒரு டிசிப்ளின் இல்லன்னு இல்லது இல்லாது இருக்குது, காமிக்கல. ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதோ ஏதாவது பார்ட்டிக்கு போகும்போது போட்டுட்டு போங்க, யார் வேணது, இது சும்மா இது ஷோ பண்றதுக்கு பண்டா பண்றதுக்கு வை, இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். என்னைக்கு இருந்தாலும் நம்ம கஷ்டத்துக்கு உதவக்கூடியவங்கதான் அது, பிரச்சனைகளுக்கு நம்மளோட தேவைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில நமக்கு ஏதோ ஒரு விதத்துல அது உதவக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்னமெண்டோ ஒரு மெட்டல் அவ்வளவுதான். அதுல ஒண்ணு இப்படி இப்படி வந்து பைத்தியம் மாதிரி, this is nothing but that madness over some good, அது ஒரு it's not healthy is what I feel. நாளை கூட போய்க்கலாம், இல்ல நாளை கூட வாங்கிக்கலாம், நீ ஒரு மாசம் கூட ரிசர்ச் பண்ணு அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வாங்கியே கொடுக்கணும் போல, அப்பதான் பில்ல போடணும். இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா என்ன சொல்றது, இது பார்க்கும் போது எனக்கு லைக் ஷாக்கிங்காவும் இருக்கு, நிறைய ஆக்சுவலி பாத்திருக்கேன் இந்த மாதிரி ஆளுங்களை. பட் உங்களுக்கே ஒரு நியாயம் தோணணும், நீங்க யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் பிஹேவியர் ஃப்ரம் யுவர் ஹஸ்பண்ட், பட் நீங்க அதை செய்ய மாட்டீங்க என்ற ஒரு முன்னாடி பார்த்த இந்த ஃபுட் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ரொம்ப அடமெண்டா இருக்காங்க. ஒரு
பேலன்ஸா இருக்கணும்ல. நீங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க, யூ ஓன் அட்ஜஸ்ட் பட் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது எப்படி அப்படி அது அப்படின்னு வரவே வராது. நம்ம எல்லாம் எப்படி பேசுவோம், லைக் வைஃப் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனா மாதிரிலாம் அந்த பிரச்சனை பண்ணுவோம், இந்த பிரச்சனை அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு பேசுவோம். அப்ப இது கூட அந்த மாதிரி நீங்க பாக்கணும், கௌரவமா ஒரு ஒரு சென்சிட்டிவ். அவங்க வந்து அவங்க வந்து கோதுமை கஞ்சி வச்சு கொடுக்குறாங்கல்ல, சாதாரணமான மெனக்கடனை போய் கிச்சன்ல போய் சமைக்கணும்னு அவங்க சோம்பேறி பட்டுட்டு அதுக்கு சாக்கு வச்சுக்கிட்டு வந்து நீ உடம்பு குறைக்கணும், நீங்க கோதுமை கஞ்சி சாப்பிடணும்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க ரைஸ் சாப்பிடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க, அதான் டபுள் ஸ்டாண்டர்டா தோணுதுல்ல. இவங்க இந்த மாதிரி பண்றதுனாலதான் நிறைய ஆம்பளைங்க வந்து எங்க அம்மா சமையல்தான் சொல்லிட்டு திரியறாங்க. எக்ஸாக்ட்லி சரிங்களா, அவங்க அப்பா கிட்ட கேட்டா தெரியும் அம்மா சமையல் எப்படி இருக்கு. என் வீட்டுக்கார வந்து எங்க அம்மா வந்து இவ்வளவு சூப்பரா சமைப்பாங்க அப்படின்னு சொன்னா உங்க அப்பா கேளு, உங்க அம்மா எப்படி சமைக்கிறாங்க, அவங்க அம்மா சமையல் நல்லா இருக்கா, உங்க அம்மா சமையல் நல்லா இருக்கா, அவர் சொல்லுவாரு. என் வீட்டுக்கார அப்படி சொன்னதில்ல, பட் இருந்தாலும் சொல்றேன், நிறைய பேர் நான் பாக்குறேன், நிறைய ட்ரோல் வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், எங்க அம்மா சமையல் தான் சூப்பரா இருக்கு, எங்க அம்மா வந்து சூப்பரா பண்றாங்க அப்படின்றது. காரணம் இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்றதுனால இருக்கும். அதுல ஒரு விஷயம் கூட சொன்னாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும் போதுதான் இந்த மாதிரி வெளியே போய் போண்டா சாப்பிடுறது, விச் இஸ் ட்ரூ. ரொம்ப நீங்க இது எதுக்கு ஒரு ஒரு ரீசன், நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டாக்டர் சொன்னாங்க உனக்கு இது பிரச்சனை இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, டயட் பண்ணணும்னு சொல்லும் போது ஓகே பண்ணுங்க. இது சும்மா நாலு பேருக்கு காமிக்கிறதுக்கு நீங்க சைஸ் ஜீரோவா இருக்கணும், தொப்பே இருக்க கூடாது, மனுஷன் மாறாம இருக்க போறாங்க லைஃப் லாங். அந்த மாதிரி இப்ப வெள்ள முடி ஒரு ஏஜ் கழிச்சு வெள்ள முடிதான் வரப்போகுது. இட்ஸ் நாட் மீடியா, அந்த கோபி எவ்வளவு கரெக்டா சொன்னாங்க, 21 நாள் நீங்க சோசியல் மீடியா யூஸ். பிஹேவியர் எல்லாம் சேஞ்ச் ஆகும், இப்பதான் எங்களுக்கு தெரியும். செமையா இருக்கு, தெரியல யூடியூப் தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, யூடியூப் தவிர எதுவுமே தெரியாது. ஆனா இந்த இப்போ ஆக்சுவலி அவங்க சொல்றது கரெக்ட் தான், சோசியல் மீடியாவோட டிஸ்கனெக்டட் ஆகுறது தான் நிறைய இதுக்கு நல்லது. ஏன்னா இப்ப டாக்டர்ஸ் வேற ட்ரெண்டா அது இது சொல்றாங்க, ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னு சொல்றாங்க, இன்னொரு நாளைக்கு இது சரின்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய. ஸோ நம்ம மைண்ட் எப்பவுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கும், நம்ம மைண்டு ஒண்ணுக்கு கான்ஸ்டன்டா இருக்காது, நம்ம நம்ம சிந்தனை அதை அஃபெக்ட் பண்ணுது. வி டோன்ட் ஹாவ் அவர் இண்டிவிஜுவல் சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கரெக்ட் தானே, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க, ஸ்பாயில்டா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பேசினவங்க எல்லா உமனும் இந்த வீடியோல பேசின எல்லாரையும் நான் சொல்ல, இந்த வீடியோல பேசின அந்த பெண்கள் எல்லாம் ஸ்பாயில்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்பாயில்டா இருக்காங்க, ரொம்ப வந்து எப்படி சொல்றது, காழ்ப்புணர்ச்சி ரொம்ப இருக்கு. அடுத்தவங்களுக்காக வாழணும், அடுத்தவங்களுக்காக அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க அப்படின்னு அந்த சிந்தனை.